ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இங்கே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பஸ் சிட்டுவேஷன் 4.0.4க்கு கேரளா டிராஃபிக் மூலம் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இந்த டிராஃபிக் மூலம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஜேபி அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ப்ரைவேட் பஸ் அப்டேட்ஸு. ஓகேவா, இந்த டிராஃபிக் மூலம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எந்த ஒரு லேகும் கிடையாது. ஓகேங்களா, கிராஃபிக்ஸ் குவாலிட்டியாக இருக்கட்டும், எல்லாமே வந்து சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க நமக்கு. இந்த டிராஃபிக் மூலம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸு, பக்ஸ் எல்லாமே வந்து நமக்கு சேஞ்ச் ஆகியாச்சு. ஓகேவா, இப்போ நம்ம இந்த டிராஃபிக் மோடு ஓபிபியில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஜேபி அப்கிரேட்ஸ் பார்த்துக்கலாம். ஜேபி அப்கிரேட்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் பஸ்க்கு தகுந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் டூரிஸ்ட் பஸ்க்கு இருக்கிற மாதிரி கொஞ்சம் ஆப்டிமைசேஷன் பண்ணியிருக்காங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா லக்கேஜ் கேரியர், நெக்ஸ்ட் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏனியும் வந்து கொடுத்துருக்காங்க. அதுலேயே இந்த வீல் வந்து ஆட் பண்ண மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஒரு ஃபியூச்சரை. ஓகேவா, இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கு கேமோட லேஅவுட்டு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது ஆக்சிலேட்டர், பிரேக் பெடல்ஸு, நெக்ஸ்ட்டு கீர் ஷிஃப்டிங் சிஸ்டம் இதெல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த பக்கம் இன்ஜின் ஆஃப் ஆன் சவுண்ட் ஆப்ஷன்ஸையும் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் ஸ்டேரிங் வீல் அசோக்லேயும் BS4 ஸ்டேரிங் வீல் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போது அசாலைட் ஆன் பண்ணோம்னா நமக்கு இந்த மாதிரி வந்து பிளிங்க் ஆகிற மாதிரி வந்துட்டு லைட்டிங் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா, சுற்றி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எல்இடி பிக்சல்ஸ் இருக்கிற மாதிரி வந்து கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு அதே மாதிரி வந்துட்டு மேலே லக்கேஜ் கரையிலும் லைட் வந்து பிளிங்க் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதே வந்துட்டு இப்போ நம்ம ஹெட்லாம்ப் ஆன் பண்ணோம்னா ரெட் கலர் பாடி லைட் வந்துட்டு நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகேவா, அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கு ஃபாக் லேம்பாக இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா டாப் லைட் ஒன்று கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஹை பீம் போட்டிங்கன்னா டாப் லைட் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகேவா, எல்லோ கலரில். இது நம்ம பஸ் சீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கலர் லைட் போடுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும், ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா நமக்கு டிஸ்கோ லைட் வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இருக்கும். ஓகேவா, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிற பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஓகேவா, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஹார்ன்ஸு, ரிவர்ஸ் சவுண்டு எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, நான் ஹார்ன்ஸு ரிவர்ஸ் சவுண்டுக்கு நான் தனியாக ஒரு கிளிப் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேவா, நீங்கள் ஆல்ரெடி வந்துட்டு ஃப்ரண்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த கிட்ஸு சவுண்டுக்கு வந்துட்டு பார்த்துருப்பீங்க. ஓகேவா, ஒரு கிளிப் பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து இதுக்கு அடுத்தது வந்துட்டு ரிவ்யூலாம், இந்த ஃபிசிக்கல் ரிவ்யூ முடிச்சுட்டு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஹார்ன் சவுண்டு இதுக்கெல்லாம் தனியாக ஒரு கிளிப் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் அதை பாருங்கள். ஓகேவா, அதே மாதிரி இந்த டிராஃபிக் ஃபைலு, அதாவது ஜென்ரலாக ஒரு ஓபிபி ஒரு ஏபிகே இன்ஸ்டால் பண்ணி எப்படி ஆக்டிவேட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் கிளிக் பண்ணி பாருங்கள். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ வந்து பாருங்கள் இப்போ நமக்கு டிராஃபிக் மோட் எப்படி வெளியே வந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஓகேவா, அதே மாதிரி நமக்கு இந்த பஸ் ஜெட் பஸ்ஸில் வந்து பார்த்துட்டிங்கன்னா உள்ள இன்டீரியர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் பஸ்க்கு ஈக்குவலாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அதே மாதிரி நமக்கு ப்ரைவேட் பஸ்ஸில் இருக்க மாதிரி எஃபெக்டும், ரியலான எஃபெக்டும் கொடுத்துருக்காங்க. அதோ டேர்ன் பண்ணால் அதை பாருங்கள், அந்த ஷேக்னஸ் இதெல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அப்டேட்லேயும் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ரெடி பண்ணியிருக்காங்க நமக்கு பஸ் சீட்டில் வெர்ஷன் 4.0.4. ஓகேவா, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இதில் மோட் டிராஃபிக்கே ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்கள் பாருங்கள் இங்கே ஒரு டூரிஸ்ட் பஸ் ஒன்று போயிட்டுருக்கு நமக்கு. ஓகேவா, அடுத்தது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு இங்கேயே வந்துட்டு கிராஃபிக்ஸு எல்லாமே வந்து சூப்பராக வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு ஷேர் ஆட்டோ போகுது, நெக்ஸ்ட்டு கேஎஸ்ஆர்டிசி ஏசி ஸ்லீப்பர் பஸ் ஒன்று போகுது, அடுத்து எம்விடி ட்ரக்கு இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வரிசையாக வந்து எல்லாமே போயிட்டுருக்கு. லாரியாக இருக்கட்டும் எல்லாமே போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு ஸ்கூட்டி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வரிசையாக ஒவ்வொரு வண்டியாக போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு ஃபோர்ஸ் ட்ராவலர் வேன் ஒன்று போயிட்டுருக்கு. ஓகேவா, அதே மாதிரி நமக்கு கிராஃபிக்ஸ் குவாலிட்டி வந்து பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்கன்ட்டு. நமக்கு இந்த கிராஃபிக்ஸு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு. நம்ம லோ எண்ட் டிவைஸ் யூசர்ஸ்க்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, அதே மாதிரி இந்த டிராஃபிக் ஃபைல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேபிசி கனூர் அஃபிஷியல்து இது வந்து ரிலீஸ் பண்ணுது. சரி, ஓகேவா. ஸோ இப்போ நீங்கள் லைட் ரிவ்யூ எல்லாமே வந்து பார்த்துருப்பீங்க. நம்ம சேனலில் யாராவது புதுசாக பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஸோ பாருங்கள் இப்போ மறுபடியும் அதே வெஹிக்கிள்ஸ் தான். ஸோ பாருங்கள் ஷேர் ஆட்டோ வருது. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் எல்லாமே. ஓகேவா, நான் ஹார்ன் கிளிப்னா தனியாக வந்து செப்பரேட்டாக ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேவா, ஸோ அதை வந்து பாருங்கள். இந்த ஓபிபி ஃபைல் எப்படி டவுன்லோட் பண்ணி ஆட் பண்ணுறதுன்னு நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா, அந்த வீடியோ லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா, ஸோ இப்போ பாருங்கள் எல்லாமே மோடு தான். ஓகேவா, EDS2 மோட்ஸ் ஓரளவுக்கு கொஞ்சம் இதுலேயும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ.